இது வந்து நிறைய பேர் கேக்குற என்கிட்ட கேக்குற ஒரு க்வெஸ்சன். நான் வந்து அதை சொல்லிடுறேன். பிக் பாஸ்க்கு நான் வரேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னோட டிஎம்லயும் கேட்டிருப்பாங்க, மெசேஜஸ்ல எல்லாருமே பிக் பாஸ்க்கு வருவீங்களா. நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. நான் பிக் பாஸ்க்கு வரல, நான் பிக் பாஸ் வரவும் மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஐ ஆம் நாட் அந்த ஃபோரம் இஸ் அ வெரி நைஸ் ஃபோரம். அதாவது ஃபிலிம்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அப்புறம் மீடியாவில் ஒரு கரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இட்ஸ் அ சூப்பர் ஃபோரம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து கொடுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என் மேலே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் வந்து பிக் பாஸ் வர முடியாது. ப்ளஸ் நான் வந்து அத்தனை நாள் என்னோட வீடு ஆரவ் அர்ஜுனெல்லாம் விட்டு சான்ஸே கிடையாது, அலர்மிச்சிருவேங்க. நான் ரொம்ப ஹோம் பவுண்டு. ஆக்சுவலாக நாங்கள்லாம் ஊருக்கு போகும்போது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட ஹனிமூனுக்கு நான் வந்து போகும்போது இட் வாஸ் அ லாங் ஹனிமூன், ஓகேங்களா, 28 days ஹனிமூன். நாங்கள் யூஎஸ் போனோம், போயிட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் கோயிங் டு அமெரிக்கா. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், இந்த ஊர் பார்க்கணும். நான் ஃபர்ஸ்டே லிஸ்டில் போட்டுட்டேன், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். ஹனிமூனில் நான் அர்ஜுனே பார்க்கல, பாவம், ஊர் சுத்ததுக்கே டைம் போயிடுச்சு. இந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊர் இந்த ஊர்னு வந்து டயர்டாக நைட்டு வந்தோன்னா வேறு ஜெல்லு தட்டி தூங்கிடுவேன். அப்படிதான் 28 days போச்சு. பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த டைமில் ஒரு 22nd or 23rd day போல் ரூமில் நான் உட்காந்து, அதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து காலேஜ் எஸ்கர்ஷன் தவிர்த்து ஃபஸ்ட்டு டைம் நான் அம்மா அப்பா இல்லாமல் ஊருக்கு போகிறேன், ஃபஸ்ட் டைம் அதுதான், ஓகேங்களா. ஸோ சடனாக வந்து ஒரு 22nd, 23rd day இருக்கும், நான் வந்து ரூமில் உட்காந்து மேலே பார்த்து அப்படியே ஆன அழமிச்சிட்டேன். அதுவும் நார்மலாக இல்லை, கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி அப்படிலாம் இல்லை, வேணும் அழகிச்சிட்டேன். அர்ஜுன் மைண்டு தான், ஏன்னா எங்களுக்கு வந்து 1 year தான் ஈச்ச கூட தெரியும், அவ்வளோவா தெரியாது கூடவா. அதனால பயந்துட்டான், என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா, உடம்பு சரியில்லையா, ஃபீவரா, ஸ்டமக் பெயினா, ஏதா சொல்லு சொல்லுன்னா அழுதுகிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு சொல்கிறேன், என்ன என்னன்னு அவன் பயந்துட்டான். அவன் பயந்து என்ன என்னதான் கேட்கும்போது, வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அவன் தூ. அப்பத்துலேருந்து எந்த ஊருக்கு போனாலும் வார்னிங் கொடுத்துட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போவான். ஸோ அவ்வளோ ஹோம் பவுண்ட் நான். அதனால 75 days, 100 days, அதுவும் 10 days கூட நல்லா அப்படியெல்லாம் ஃபேமிலியெல்லாம் விட்டு சார்ஜே கிடையாதுங்க. ஸோ பிக் பாஸ் நோ, ஐ ஹோப் ஐ கிளாரிஃபைட் ஆல் யுவர் டவுட். வெயிட் லாஸ் டிப், ஓகே ஐ ஃபினிஷ் ஆஃப் வித் திஸ். வெயிட் லாஸ் டிப் ஒன்றும் இல்லைங்க, நல்லா சாப்பிடுங்க. பிகாஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நான் அட்லீஸ்ட் நான் வந்து பீப்புள் வந்து தே ஈட் டு லிவ், கரெக்டாக உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. நான் லிவ் பண்ணுறதே சாப்பிட்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட்டே சாப்பிட்றது தான். நல்ல புது புது டிஷ்ஷஸ்ஸு, புது புது ஊரில் அந்தந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி எல்லாம் எனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடுங்க. பட் ஒர்க் அவுட், ஒர்க் அவுட் எவ்ரிடே. நான் டெய்லி எப்படி நம்ம எழுந்து கரெக்டாக பழுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுவேங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதனால இதுதான் என்னோடய டிப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க. நான் ஒன்லி சண்டேஸ் மட்டும் ஆஃப் எடுப்பேன், மற்ற நாள் எல்லா நாளுமே ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். போகாதே போகாதே, தேங்க்யூ. நீங்களே இது வந்து இது நல்லா இருக்கு இது கேட்கறதுக்கு, போகாதே போகாதேன்னு. பட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 20 minutes நான் பேசினா அதே பர்சன் வந்து போயிடு போயிடுன்னு சொல்றதுக்குள்ள நானே போயிடுறேன். ஓகே, இட் வாஸ் லவ்லி டாக்கிங் டு யூ ஆல். தேங்க்யூ ஸோ ஸோ மச் ஃபார் கம்மிங். நீங்கள்லாம் வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்ப 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 தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அண்ட் ஐ ஹோப் இன் சம் வே ஐ கேன் மேக் யூ ஆல்சோ ஹாப்பி. So, even if you have smiled konja kuda because of me, I'm very happy. I'm contented. So, adanalai, all of you take care, stay happy, and just enjoy life. Okay, so see you. Bye-bye. Bye. And I'm going to call my friend to help me to come out of this life because I don't know how to do it. Technically, I'm zero. Zero, la, minus.